என்கிட்ட நிறைய பெட்ஷீட்டு தலாணி வர துண்டு எல்லாம் இருக்குது. இதை இன்றைக்கி எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம், எப்படி அதை நீட்டாக அடுக்கி வைக்கலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது இந்த மாதிரி கபோர்டு இருக்குது, இதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஷீட்டை விரிச்சுட்டு இந்த நாப்தினின் பால் ரெண்டு பீஸு இந்த கார்னரில் ரெண்டு கார்னர்லையும் அப்படி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம பூச்சி மருந்து அடிக்கணும்னு தேவையில்லை, இந்த நாப்தலின் பால் போட்டாலே போதும். நாப்தலின் பாலுங்கிறது நம்ம பாச்சா உருண்டை. இப்போ நீங்கள் நார்மலாகிட்டு மடிக்கிற மாதிரி மடிச்சிச்சு, இது அப்படி இப்படி ரெண்டாக மடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ரோல் பண்ணிடுங்க. இதெல்லாம் இப்போ ரோல் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் சிங்கிள் பெட்ஷீட்டு, இதுக்கு பில்லோ கவர் கிடையாது. இனி பில்லோ கவர் உள்ள பெட்ஷீட்டு நம்ம எப்படி இது பண்ணலான்னு சொல்கிறேன். இதை எப்படி மடிக்கலான்ட்டு ஒரு பில்லோ கவர் எடுத்து நீங்கள் மடித்து இதுக்கு மேலே இப்படி வச்சுருங்க. இன்னொன்று பில்லோ கவர் எடுத்து அதை இப்படி அந்த போடுற பக்கத்தில் ஓப்பன் ஆகியிருக்கிற பக்கத்தில் அப்படி எடுத்து தலாவணி போடுற மாதிரி அதை போடுங்க. இப்படி உள்ளே போட்டுட்டு அதை அப்படி ரோல் பண்ணி இப்படி வச்சுருங்க. இப்போ நான் இப்படி இதை அடுக்கி வச்சாச்சு, ரோல் பண்ணி இதை இப்போ நீட்டாக அடுக்கி வச்சாச்சு. இப்போ நான் ஒரு அட்டைப்பெட்டி எடுத்திருக்கேன். அட்டைப்பெட்டியில் பேப்பரை உள்ளே இது பண்ணி உள்ளே மடு போட்டு வச்சுருக்கேன். இதில் எப்படி நம்ம துண்டை வைக்கலான்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு அட்டைப்பெட்டி எடுத்து அதுக்கு உள்ளே பேப்பர் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு உள்ளே டவல் எப்படி மடித்து வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த டவல் இந்த மாதிரி இந்த வேயில் வச்சுருக்கேன். இதில் இந்த இந்த விளிம்பு இல்லாத பாகம் அந்த பாகம் மேலே வர்ற மாதிரி வச்சிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு டவல் வேணும்னா நீங்கள் எடுக்கிறது ஈஸியாக எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டு திரும்ப வைக்கிறதும் உங்களுக்கு இந்த பாகத்தை வந்து நீங்கள் கீழே வர்ற மாதிரி வச்சுட்டா போதும். இது எக்ஸ்ட்ரா உள்ள தலாணி வர இதையும் ஒரு அட்டைப்பெட்டியில் இந்த வேலை அடுக்கி வச்சுருக்கேன். நான் பெட்ஷீட்டெல்லாம் ரோல் பண்ணி இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். இது தலாணி உள்ள பெட்ஷீட்டு, இதையும் இப்படி அடுக்கி வச்சுருக்கேன். இது விண்டர் சமயத்தில் நம்ம இந்த மூடக்கூடிய பெட்ஷீட்டு, அதை இப்படி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம தலாணி உரை, எக்ஸ்ட்ரா உள்ள தலாணி உரையை ஒரு அட்டைப்பெட்டியில் வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஹேண்ட்பேக்கு, பேக்கு அவ்வளோத்தையும் ஒரு பேக்குக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து துண்டு, துண்டு அவ்வளோத்தையும் நான் இது இந்த மாதிரி அட்டைப்பெட்டிக்குள்ளே வச்சுருக்கேன். இதுவும் ஹேண்ட்பேக்கை உள்ளே பண்ணி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய பெட்ஷீட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன்.